ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளே லைஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சமையல் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க. சூப் தயாரிக்கும் போது அதில் 2 டீஸ்பூன் பார்லி தண்ணீர் கலந்து பருகினால் உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. சேப்பக்கிழங்கு, கருணை கிழங்குகளை இட்லி தட்டில் வேக வைத்தால் குழையாமல் இருக்கும். குடமிளகாய், கோவைக்காய், கத்திரிக்காய் போன்றவற்றில் பொரியல் செய்யும் போது மசாலா பொடியுடன் 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவையும் கலந்து செய்தால் அதிக மொறுமொறுப்புடன் சுவையாக இருக்கும். தர்பூசணி தோலை மெல்லியதாக சீவி எண்ணெயில் பொரித்து மிளகாய் பொடி உப்பு தூவி சாப்பிடலாம். நடுவிலுள்ள வெண்மை பகுதியை கூட்டு அல்லது அடை வடையில் துருவி போட்டு செய்யலாம். இட்லி பொடியுடன் சிறிது வெந்தயத்தையும் வறுத்து பொடி செய்து சேர்த்தால் மணமாக இருப்பதுடன் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் நல்லது. பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது சில நேரம் உருண்டை கரைந்துவிடும். இதை தவிர்க்க அரைத்தவுடன் சிறிது எண்ணெய் விட்டு கடாயில் 5 நிமிடம் வதக்கி சிறிது அரிசி மாவு கலந்து போடவும். கொத்தமல்லி சட்னி மீந்துவிட்டால் மோரில் சட்னியை போட்டு கரைத்து விடுங்கள். மசாலா மோர் போல சுவையாக இருக்கும். வெந்தயத்தை முதல் நாள் இரவே தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் உடல் சூடு தணியும். வெந்தய குழம்பு இறக்கும்போது 2 பொரித்த அப்பளத்தை நொறுக்கி போட்டு இறக்கினால் மிகவும் சுவையாக இருக்கும். மோர் குழம்பு அவியல் புளிக்காமல் இருக்க அன்றைய தினம் உரைக்கு ஊற்றிய தயிர் அல்லது மோரில் அவியல் செய்தால் சுவையாக கெட்டுப்போகாமல் இருக்கும். பீட்ரூட்டை உலர வைத்து பொடி செய்து அந்த பொடியை கலருக்காக உணவுப் பொருட்களில் பயன்படுத்தலாம். இதனால் உடல் நலனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. உருளைக்கிழங்கை வேக வைக்க தண்ணீருடன் சிறிது மஞ்சள் எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். பருப்புகளை வேக வைக்க தண்ணீருடன் சிறிது கடுகு எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். அரிசி தானிய வகைகளை அதிகளவில் நீரில் கழுவக்கூடாது. அதிலுள்ள தாதுக்கள் வைட்டமின்கள் தண்ணீரில் கரைந்துவிடும். சமையல் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கீப் அப் பண்ணுங்க. தயிர் பச்சடி நீர்த்து போய்விட்டால் சிறிது நிலக்கடலையை வறுத்து நைஸாக பொடி செய்து கலந்து விடலாம். இதனால் பச்சடி கெட்டியாவதோடு சுவையும் சத்தும் கூடும். தோசை மாவு இட்லி மாவு மிகவும் புளித்துவிட்டால் 1 டம்ளர் பால் ஊற்றினால் போதும், புளிப்பை போக்கிவிடும். ரசத்தில் புளி குறைத்துவிட்டால் கைவசம் மாங்காய் பொடி இருந்தால் போதும். 1/2 டீஸ்பூன் பொடி தேவையான புளிப்பை தந்துவிடும். பாயாசம் நீர்த்துவிட்டால் எந்த பாயாசமாக இருந்தாலும் சரி, 2 டீஸ்பூன் சோளமாவு அல்லது பால் பவுடர் கரைத்து பாயாசத்தில் ஊற்றி 2 நிமிடம் கொதிக்கவிட்டால் பாயாசம் கெட்டியாகிவிடும். குழம்பில் புளி அதிகமாகிவிட்டால் சிறு உருண்டை வெல்லம் சேருங்கள். புளிப்பு சுவை உடனே சரியாகிவிடும். வெயில் காலத்தில் பால் திரிந்து போகாமல் இருக்க பாலுடன் 4-5 நெல் விதைகளை போட்டு வைக்கலாம். கறிவேப்பிலை இலைகளை அரிசியுடன் போட்டு வைத்தால் பூச்சிகள் வண்டுகள் எட்டி கூட பார்க்காது. சர்க்கரையுடன் 1-2 கிராம்பு துண்டுகள் போட்டால் எறும்பு வராது.
பேகான் ஸ்ப்ரே பாட்டிலுக்குள் ஊதுபத்தியை போட்டு எடுத்து ஏற்றி வைத்தால் கொசுக்கள் பூச்சிகள் அண்டாது. பிஸ்கட்டுகள் நமுத்து போகாமல் இருக்க மெல்லிய துணியில் சிறிது சர்க்கரை போட்டு மூட்டை போல் கட்டி பிஸ்கட் டப்பாவில் போட்டு விடுங்கள். பூண்டை வெயிலில் வைத்து எடுத்தால் தோலை எளிதில் உரிக்கலாம். வெங்காயம் நறுக்குவதற்கு முன் கத்தியை சூடு செய்துவிட்டால் கண் எரிச்சல் ஏற்படாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் டிப்ஸு. மை சிம்பிளி லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.